ஹலோ பேசஞ்சர்ஸ், இன்றைக்கி நம்ம கேரக்டர்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, அவர் பேர் தான் லூத். இவர் யாருன்னா, ஆபிரகாமோட சகோதரன் மகன் தான். இவர் ஆபிரகாமோட சகோதரன் மகனாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு சொந்த மகன் போல இருந்தவர் தான் இந்த லூத். ஆனால் இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம ராப்சர் ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் கிங்ஸ் வியூ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராப்சர் ரெடி, அண்ட் வெல்கம் பேக் டு கேரக்டர்ஸ். இந்த வீடியோவை நம்ம மொத்தம் மூணு செக்ஷன்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் லோத் ஒரு அறிமுகம், ரெண்டாவது செக்ஷன் சோதோம் குமாராவின் அழிவு, மூணாவது செக்ஷன் லோத்தின் இறுதிக்காலம். இப்போ வாங்க செக்ஷன் 1 போகலாம். நம்ம ஆபிரகாம் வீடியோவில் பார்த்த மாதிரியே ஆபிரகாமோட அப்பாவான தேராக்குக்கு மூணு பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஆரான். இந்த ஆரானுக்கு பிறந்தவர் தான் லோத். தேராகு ஆபிரகாமையும் சாரலையும் அந்த ஊர் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த லோத்தையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா லோத்தோட தாத்தாவான தேராகு இறந்து போகிறதுக்கு முன்னாடியே லோத்தோட அப்பாவான ஆரான் இறந்து போயிட்டார். ஸோ இதனால் லோத்தை தேராகு அவங்களோட கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த நிலைமையில் ஆபிரகாமை கடத்திட்டு ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் லோத்தும் ஆபிரகாம் கூடவே இருக்கிறாரு. இந்த டைமில் தான் ஆபிரகாமும் அவங்க கூட இருந்த எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து வரும்பொழுது இந்த லோத்துக்கும் இந்த ஆபிரகாமுக்கும் நிறைய ஆடு மாடுகளும் நிறைய வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த லோத்தோட வேலைக்காரர்களுக்கும், அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கும், இந்த ஆபிரகாமோட ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. ஸோ இதனால் இது ஆபிரகாமுக்கு தெரிய வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் நானும் சகோதரர்கள், அதனால் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த மொத்த பூமியும் தாங்கக்கூடாத அளவுக்கு நம்ம அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணு, இந்த இடத்த சுற்றிலும் பாரு. நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ அங்கே போ. நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறாரு. அப்போ லோத் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சுற்றிலும் அந்த இடத்த பார்த்து யோர்தான் அப்படிங்கிற ஒரு நதிக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு சமவெளியை பார்க்குறாரு. அந்த இடத்துல நிறைய நீர் வளம் இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் அவர் கூட இருந்த எல்லாரையும் அந்த ஆடு மாடுகளையும் கூட்டிகிட்டு யோர்தானுக்கு பக்கத்தில் அந்த சமவெளிக்கு அவர் போயிட்டாரு. ஆனால் அவர் போன இடம் சோதோம் குமாரா அப்படிங்கிற தேசத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. அந்த சோதோம் குமாரில் இருந்த ஜனங்கள் ரொம்ப பாவிகளாகவும் கடவுளுக்கு பிரியமில்லாத வேலைகளை செய்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஸோ அதனால் கடவுள் அந்த சோதோம் குமாராவை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த லோத் போய் குடியிருக்கிறார். இதுக்கப்புறம் அந்த சோதோம் குமாரால் இருக்கும் போது அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம் வாங்க. லோத்தும் அவர் கூட இருந்த எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் தங்கின கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சோதோம் குமாரா போன்ற நாடுகள் மேலே நிறைய ராஜாக்கள் போர் புரிஞ்சு வராங்க. இதனால் அந்த சோதோம் குமாரில் இருக்கிறவங்க எல்லாரும் தோற்று போயிடுறாங்க. அந்த ஜெயித்தவங்க அந்த சோதோம் குமாரா ராஜ்யத்தில் இருந்த எல்லா மக்களையும் சிறப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த சமயத்தில் அங்கே இருந்த லோத்தையும் அவங்க கூட இருந்த எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு தெரிய வருது. இவர் ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டில் இருந்த 318 பேருக்கு ஆயுதத்தை கொடுத்து அவங்கள போய் எப்படியாவது மீட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு ஜெயிச்சவங்கள துரத்திட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்கள வீழ்த்தி அந்த லோத்தையும் அவங்க கூட இருந்த எல்லாரையும் அந்த லோத்துக்கு சொந்தமான பொருட்களையும் மீட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. இதெல்லாம் நடந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சோதோம் குமாரால் இருந்த மக்களுடைய கூக்குரல் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவங்க ரொம்ப பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதனால் கடவுள் ரொம்ப கோவடைஞ்சு அவங்கள அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் ரெண்டு தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சோதோம் குமாராவை அழிக்கணுன்றதுக்காக ஆபிரகாம் கிட்ட வந்து நான் இந்த சோதோம் குமாரை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தேசத்தில் கொஞ்சம் நீதிமான்கள் இருந்தாலும் அவங்களே அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, கொஞ்சம் நீதிமான்கள் இருந்தாலும் அந்த நகரத்தையும் நான் மொத்தமாக அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சோதோம் குமார தேசத்தை நோக்கி இந்த ரெண்டு பேரும் போகிறாங்க. இந்த ரெண்டு தூதர்களும் அந்த சோதோம் தேசத்துக்கு போய் அடைஞ்சதுக்கப்புறம் லோத் அந்த சோதோம் தேசத்துடைய வாசலில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வரத்தை பார்த்து அவங்கள போய் பணிந்து அவங்கள வணங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டுக்கு அவரை வருந்தி அழைக்கிறாரு. வாங்க, எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட வீட்டில் போய் தங்குறாங்க. இந்த விஷயம் சோதோமில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வருது. தெரிஞ்சவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோத்தோட வீட்டுக்கு வந்து அவரோட வீடை முழுசாக சுற்றிக்கிறாங்க. சூழ்ந்து நின்றுட்டு லோத்தை வெளியவான்னு கூப்பிடுறாங்க. அப்போ லோத் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உன்னோட வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்களே, அவங்கள நாங்கள் பார்க்கணும், அவங்க யார், அவங்க வெளியே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லோத் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, அவங்க வந்து உள்ளே இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறாங்க, அவங்கள நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை, நீ அவங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி லோத்தை சூழ்ந்து அந்த கதவுக்கிட்ட நெருக்கிற மாதிரி வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரெண்டு தூதர்களும் லோத்தை வீட்டுக்குள்ளே இழுத்து அந்த கதவையும் பூட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா ஜனங்களையும் இந்த ரெண்டு தூதரும் குருடாக்கிட்டதுனால அவங்க அந்த லோத்தனுடைய வீட்டு வாசல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் அதை தேடி தேடி அழுத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு தூதர்களும் அந்த லோத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோதோமை நாங்கள் முழுசாக அழிக்க போகிறோம்,
வரும். இந்த சோதோம்ல இருக்க ஜனங்கள் ரொம்ப பாவம் செய்கிறாங்க, இவங்களுடைய கூக்குரல் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால இந்த தேசத்தை நாங்கள் அழிக்க போகிறோம். நீ இன்னைக்கு ராத்திரியே இந்த தேசத்தை விட்டு உங்க கூட உனக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லோத் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, லோத் அவரோட மனைவி, அப்புறம் அவருக்கு ரெண்டு மகள்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரெண்டு மகள்களையும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு ஆண்களும் இருந்தாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த லோத்து போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேசத்தை கடவுள் வந்து அழிக்க போகிறாரு, அதனால் இந்த இரவே நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டு பேரும் இவரை பார்த்து சிரித்து, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விடிய கால ஆகும்போது அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இங்கே இருக்கிற அழிவுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லோத் வந்து தாமதம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ஒரு தயக்கத்திலே இருக்கிறாரு. அப்போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோத் மேலே இருந்த இரக்கத்தினால, லோத் நீதிமானாக இருந்ததுனால அவரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய மகள்களுடைய கையையும் பிடிச்சி அந்த தேசத்தை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேசத்தை விட்டு நீ மலைக்கு ஓடி போயிடு, நீ அங்கே போகிற வரைக்கும் பின்னாடி திரும்பி பார்க்காத, இங்கே நடக்கிற அழிவை நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே லோத், அவர் மனைவி, அவருடைய ரெண்டு மகள்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேசத்தை விட்டு ஓடுறாங்க. அப்போது கடவுள் அந்த சோதோமியும் கொமோராவையும் அழிக்கிறாரு. அப்போது கடவுள் அக்கினியினால் இந்த தேசத்தை அழிக்கும் போது லோத்துடைய மனைவி மட்டும் பின்னாடி திரும்பி பார்த்துடுறாங்க. அதனால உடனே அவங்க ஒரு உப்பு தூணா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் லோத்தும் அவருடைய ரெண்டு மகள்களும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போய் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம் வாங்க. இதுக்கப்புறம் லோத்தும் அவருடைய ரெண்டு மகள்களும் ஒரு குகையில் போயிட்டு தங்குறாங்க. அப்போது அவருடைய ரெண்டு மகள்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த சமயத்தில் திருமணம் பண்ணுறதுக்கு யாரும் எந்த ஒரு ஆண்களும் இல்லாததுனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய வம்சம் தழைக்கணுன்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவர் சுயநினைவு இல்லாத சமயத்தில் அவர் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதன்படியே அவங்க ரெண்டு பேரும் கர்ப்பவதியும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் முதல் பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க, அவர் பேர் தான் மோவாப். ரெண்டாவது மகளுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவனுடைய பேர் பென்னமி. இவங்க ரெண்டு பேரும் தான் பிற்காலத்தில் வந்த மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் தகப்பனாக சொல்லப்பட்டவங்க. இவங்க ரெண்டு சந்ததியும் தான் இஸ்ரவேலுக்கு ரொம்ப எதிரியாக சொல்லப்பட்ட ஒரு சந்ததியாகவும் இருக்கிறாங்க. இப்படி லோத்தோட வாழ்க்கையில் அவரோட மகள்களால் அவருக்கு வந்த பாவத்தினால ஆபிரகாமோட சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கே எதிரியாக வீரோட சந்ததி ஆகிறதுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. ரெண்டு பேரும் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி, லோத் அவர் இருந்த இடத்துல அந்த சோதோம் தேசத்தில் நாள்தோறும் நடக்கிற அந்த பாவத்தை பார்த்து அவர் மனசில் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாலும் அவருடைய நினைப்பிலையும் அவருடைய செய்கையிலையும் அவர் ரொம்ப நீதிமானாக இருந்தார். இதனால தான் கடவுள் வந்து அந்த லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றுறாரு. ஸோ இதே போல் இந்த உலகத்தில் நிறைய பாவங்கள் செய்கிறத நம்ம பார்த்தாலுமே நம்ம பாவம் செய்யாமல் நீதிமானாக இருந்தோன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரெண்டாம் வருகையில், அதாவது ராப்சரில், நம்மளை இந்த உலகத்தோட அழிவிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிறத இவரோட வாழ்க்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ராப்சர் அடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அற்புதமான கேரக்டர்ஸ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் பை பை.